பரிதாபங்கள் சேனலோட கோபி சுதாகர் கரண்ட்ல என்ன பிரச்சனை நடக்கு அப்படிங்கறத காமெடியா நடிச்சு அதை மக்கள் கிட்ட ரொம்பவே எளிமையா கொண்டு போய் சேர்ப்பாங்க. சோ அதுதான் அவங்களோட ஸ்பெஷலு. இதுவரைக்கும் எவ்வளவோ பிரச்சனைகளை பேசியிருக்காங்க. அந்த வகையில இப்போ பாத்தீங்கன்னா திருப்பதியில லட்டு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. அதாவது திருப்பதி லட்டு செய்யறதுக்காண்டி யூஸ் பண்ற நெய் விலங்கு கொழுப்புகள் கலந்திருக்காங்க அப்படிங்கறது தான் பிரச்சனையா போய்கிட்டு இருக்கு. கார்த்தியோட மெய்யழகன் படத்தை தெலுங்குல சத்யசுந்தரம் அப்படிங்கிற டைட்டில் ரிலீஸ் பண்றாங்க. இந்த படத்தோட ப்ரமோஷன் கார்த்தி ஆந்திரா போயிருந்தாரு. ப்ரமோஷன்ல லட்ட பத்தி கேக்கும் போது லட்டு ஒரு சென்சிட்டிவான விஷயம், அதை பத்தி பேசாதீங்க அப்படின்னு கார்த்தி சொன்னாரு. அதுக்கப்புறமா ஆந்திராவோட துணை முதல்வரான பவன் கல்யாண் லட்ட வச்சு சினிமா நிகழ்ச்சியில எல்லாம் காமெடி பண்றாங்க அப்படின்னு சொன்னாரு. அதுவும் ஒரு பிரச்சனையா இருந்தது. அதுக்கப்புறமா தான் கார்த்தி மன்னிப்பு கேட்டு ட்விட்டர்ல ஒரு போஸ்டும் போட்டாரு. இந்த இஷ்யூவை எடுத்துதான், அதாவது அந்த லட்டு பிரச்சனையை எடுத்துதான் கோபி சுதாகரும் லட்டு பரிதாபங்கள் அப்படிங்கிற வீடியோவை மேக் பண்ணாங்க. வீடியோ அவங்க சேனல்ல வந்ததுக்கு அப்புறமா பழக்கம் போல இந்த வீடியோக்கும் நல்ல வரவேற்பு கிடைச்சிருந்தது. இந்த வீடியோவுக்கு கமெண்ட் செக்ஷன்ல எதுவும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்களா இல்லனா ஃபோன் பண்ணி யாரும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்களா அப்படிங்கறது தெரியல. இந்த வீடியோவை பரிதாபங்கள் சேனல்ல இருந்தே ரிமூவ் பண்ணிட்டாங்க. அண்ட் பரிதாபங்கள் தரப்புல இருந்து இப்ப என்ன சொல்லிருக்காங்கன்னா, பரிதாபங்கள் சேனல்ல போட்ட அந்த லட்டு வீடியோவை ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி காண்டிதான் மேக் பண்ணோம். யாரையாவது புண்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்துல அந்த வீடியோவை நாங்க பண்ணல. அப்படி நடந்திருந்தா அதுக்கு வருத்தம் தெரிவிச்சு அந்த வீடியோவையும் ரிமூவ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க அந்த வீடியோவை தூக்குனதுனாலதான் எங்களோட மனசு புண்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் காமெடியா கமெண்ட் பண்ணிருக்காரு. அந்த லட்டு பரிதாபங்கள் வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.